Hi friends, in the video la alavu chudidar la irundhu proper ah alavu eduthu cut pandrathu eppadi nu nama paaka porom. Chudidar porutha varaikkum number of pieces enna enna irukuna main piece rendu irukum adhaadu front piece back piece appra vandha hand piece vandha rendu irukum left side right side so rendu hand piece irukum. அப்புறம் சுடிதார் டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா ஹைட், ஷோல்டர், ஷோல்டர் பட்டி, நெக், பேக் நெக் ஹைட், ஃப்ரண்ட் நெக் ஹைட், ஆம்ஹோல் ஹைட், ஆம்ஹோல் ரவுண்ட், செஸ்ட் சைஸ், ஹிப் சைஸ், ஸ்லிட் சைஸ், அப்புறம் பேஸ் சைஸ். இது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த மெஷர்மெண்ட்ஸோட தமிழ் டேர்ம்ஸ் என்னங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த 12 மெஷர்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட்டு ஷோல்டரில் மேலேருந்து கீழே எண்டு வரைக்கும் எடுக்கிற அந்த போர்ஷன் வந்து ஹைட், மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க உயரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர், ஷோல்டர் வந்து எப்படி பார்த்திங்கன்னா மேலே அந்த ஹேண்ட் பீஸ் முடிகிற இடத்துல அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் இருக்கிறது வந்து ஷோல்டர், ஓகேவா? அதில் இந்த போர்ஷன் வந்து ஷோல்டர் பட்டின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த போர்ஷன் ஷோல்டர் பட்டின்னு சொல்லுவோம். நடுவில் கட் ஆகிருக்கிற போர்ஷன் வந்து நெக்கு, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் நெக் ஹைட்டு, ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு ரெண்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துலேருந்து வர்ற அந்த போர்ஷன் ஆம்ஹோல் ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதோடய ரவுண்டாக வர்ற போர்ஷன் வந்து ஆம்ஹோல் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அதோடய உயரத்தை எடுத்திங்கன்னா ஆம்ஹோல் ஹைட், நெக்ஸ்ட் ஆம்ஹோல் ரவுண்ட். ஆம்ஹோல் ஹைட் முடிகிற இடத்துலேருந்து செஸ்ட் சைஸ், ஒரு எச்சிலேருந்து இன்னொரு எச்சு வரைக்கும், நெக்ஸ்ட்டு ஹிப் சைஸ், அதுக்கு கீழே ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடம், சைடு ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து சீட் சைஸ், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பேஸ் சைஸ், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஹிப் சைஸும் ஸ்லிட் சைஸும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 13 இன்ச்சஸில் வந்து எடுக்கிறது தான் வந்து ஹிப் சைஸ், அது கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதே போல் ஷோல்டர்லேருந்து அந்த கட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்த தான் வந்து ஸ்லிட் சைஸ் சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உயரம், அப்புறம் தோள்பட்டை அளவு, அப்புறம் தோள்பட்டை பட்டி அளவு, இது கழுத்தளவு, பின் கழுத்து உயரம், முன் கழுத்து உயரம், அக்குள் உயரம், அக்குள் சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, அடி சுற்றளவு, அவ்வளோதான். இது தமிழில். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இன்ச் டேப்பில் அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் சொன்னிங்களா, அது வந்து மேலே ஷோல்டரோட சென்டர் போர்ஷன்லேருந்து இன்ச் டேப்பை கரெக்டாக வச்சு கீழே எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு உயரம் எடுக்கணும், மேலேருந்து கீழே வரைக்கும். இதில் என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் தோள்பட்டை அளவு எடுக்கணும். அதை எடுக்கும்போது அந்த கை முடிகிற கட் ஆகிற இடத்துலேருந்து அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஷோல்டரை வந்து வச்சு பார்க்கணும். இப்படி வைக்கும்போது அந்த நெக்கை வந்து கரெக்டாக நீங்கள் நேராக குறுக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். ப்ராடாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து தோள்பட்டை அளவு. ஃபுல் மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோள்பட்டி பட்டி அளவு, அதாவது ஷோல்டர் பட்டி என்னவோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அது வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். அது வந்து தோள்பட்டி பட்டி அளவு, ஷோல்டர் பட்டி, இதில் ரெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்ஹோல் ஹைட் எடுக்க போகிறோம், அதாவது அக்குள் உயரம், மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த கட்டு கை கட்டு முடிகிற இடம் வரைக்கும் இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுங்க, அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து 7 இன்ச் வந்து ஆம்ஹோல் ஹைட் அக்குள் உயரம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்ஹோல் ரவுண்டு அக்குள் சுற்றளவு, அந்த ரவுண்டை அப்படியே இன்ச் டேப்பை அப்படியே வளைச்சி பிடிச்சி அந்த ரவுண்ட் அளவு எவ்வளவோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் ஹைட்டுக்கும் ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து இதில் 9 இன்ச்சஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் சைஸ், மார்பு சுற்றளவு, அது நான் சொன்ன மாதிரி அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும்
எடுத்துக்கோங்க. சுடிதாரை நல்லா கரெக்டாக ஃபுல்லாக எடுத்து வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இதில் 19 இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு, இடுப்பு சுற்றளவு மேலே ஷோல்டர்லேருந்து 13 to 14 நீங்கள் எடுக்கலாம். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஹிப் சைஸை எடுங்க. ஸோ இங்கே வந்து ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது, அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிட் சைஸ் எடுக்க போகிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து அந்த கட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 21 அந்த கட்டு ஸ்டார்ட் ஆகுது. அளவு எடுக்கும் போது ஈஸி தான், நீங்கள் கட்டு எங்கே இருக்கோ டைரெக்டாக எடுத்துடலாம். பட் நீங்கள் ஷோல்டர்லேருந்து அந்த கட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். அந்த கட்லேருந்து இந்த கட்டு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது வந்து ஸ்லிட் சைஸ், ஸ்லிட் சுற்றளவு. இதில் 21 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் சைஸ், அடியில் எட்ஜில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பேஸ் சைஸ், அடி சுற்றளவு. இதில் 22 இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஹைட் எடுக்கல, ஸோ அதை எடுக்க போகிறோம். பின் கழுத்து முன் கழுத்து உயரம் அதையும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு ஃப்ரண்ட் நெக் முடிகிற இடம் வரைக்கும் இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணி வச்சு ஃப்ரண்ட் நெக் ஹைட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் பேக் நெக் ஹைட்டும் இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணி அந்த கட்டு முடிகிற வரைக்கும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் எழுதி வச்சுருக்கேன், இதே போல் நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அப்புறம் நல்லா பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை எழுதியிருக்கேன். 36 வந்து ஹைட் இருந்துச்சு. அதோடு கூட ஒரு 1 வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுப்போம். ஸோ ப்ளஸ் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர், ஷோல்டர் வந்து டோட்டலாக 13 இருந்துச்சு. அது வந்து ஃபுல் அளவு நம்ம எடுத்துருக்கோம், அதனால் அதை ரெண்டாக டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 6.5 உங்களுக்கு இருக்கும். நம்ம துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டு எடுக்கிறனால இந்த அளவுகள் எல்லாத்தையும் பாதி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் பட்டி 2.5 இருந்துச்சு, அதை வந்து இந்த 6.5 நீங்கள் லெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லெஸ் பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய கழுத்து அளவு, அதாவது நெக்கோட அளவு வந்து அதுதான். 6.5 போச்சுன்னா 4 வரும், அதுதான் வந்து உங்களுடைய நெக்கலவு. இந்த இது மட்டும் தான் கால்குலேஷன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபுல் சைஸ் 13, அதை பாதி எடுத்திங்கன்னா 6.5. அதிலிருந்து ஷோல்டரில் ஷோல்டர் பட்டி அளவை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா மீதி வருது நெக். நெக்ஸ்ட்டு பேக் நெக் ஹைட் 2.5, அதை டைரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் ஹைட் 6. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ஹைட் 7 எடுத்தோம், ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 9. நெக்ஸ்ட்டு செஸ்ட் சைஸ், இது ஃபுல் அளவு. ஸோ இதையும் டிவைடட் பை 2 எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 9.5 உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 17, அதையும் பாதி அளவு எடுத்துக்கோங்க, அதில் பாதி 8.5. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிட் சைஸ், ஸ்லிட் சைஸில் 21 / 2 10.5, அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக பேஸ் சைஸ், 22 / 2 எடுத்திங்கன்னா அதில் 11 வந்து பேஸ் சைஸ், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நமக்கு சுடிதார் டாப்போட மெயின் பீஸ் மட்டும் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிகினர் லெவலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓடி டிசைனர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த மெஷர்மெண்ட் எந்த போர்ஷனில் இருக்குன்ற ரஃப் ட்ராயிங் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம சுடிதார் டாப் கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.